வெல்கம் டு ரூபிஸ் ஹனி பஞ்ச். இன்னைக்கு ரூபிஸ் ஹனி பஞ்சில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? கோபி மஞ்சூரியன். கோபி மஞ்சூரியன் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், எஸ்பெஷலி என் வீட்டில் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் இனிப்பு புளிப்பு எல்லாம் சேர்ந்த ஒரு டிஷ்ஷாக எல்லாருக்கும் பிடிக்கும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? மீடியம் சைஸ்டாக ஒரு காலிஃப்ளவர் எடுத்து கொஞ்சம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ரொம்ப பெருசாக இருக்கக்கூடாது, ஏன்னா நம்ம வேக வைக்காமல் அப்படியே பொறிக்க போகிறோம். அதனால் ஒரு மீடியம் சைஸ்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து நம்மளோட பூண்டு, சின்ன சின்னதாக நறுக்கி ஒரு பவுல் ஃபுல்லாக எடுத்துருக்கிறேன். பூண்டு நிறைய தேவை இதுக்கு. அப்புறமா கேஷ்யூ நட்டு, டொமேட்டோ சாஸ், சாயா சாஸ், ஸ்ப்ரிங் ஆனியன், ஸ்ப்ரிங் ஆனியனோட மேலே இருக்கிற அந்த வெங்காயத்தாலும் வெங்காயம் தனியாக வெட்டி வச்சுருக்கிறேன். இப்போ வந்து 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 2 ஸ்பூன் மைதா மாவு ஈக்குவல் ப்ரப்போர்ஷனில் தான் போடணும். அப்புறமா பெப்பர் தூள், காலிஃப்ளவருக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு ஒரு 1/2 கப்பு தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம என்ன சொல்கிறது, தோசை மாவு எல்லாம் ஊற்றுவோம் இல்லையா, கொஞ்சம் தண்ணி தோசையாக நீர் தோசைக்கு ஊற்றுற மாதிரி கொஞ்சம் லூஸாக மாவை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவரை போட்டு நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. கோட் பண்ணி எடுத்துட்டு எண்ணெய் சூடு பண்ணி இப்போ நம்ம இதை வந்து நம்ம பஜ்ஜியெலாம் ஃப்ரை பண்ணுற மாதிரி ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இந்த டிஷ்ஷை செய்யும்போது எப்பயுமே நீங்கள் சூடாக செஞ்சு உடனே சர்வ் பண்ணணும், இல்லைன்னா நமுத்து போன மாதிரி இருக்கும். நல்ல ஹோட்டல்லலாம் கிடைக்கிற மாதிரி கிறிஸ்பியாக இருக்கணும்னா நீங்கள் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுட்டு சமைக்கிறது கொஞ்சம் முன்னாடி தான் வறுத்தெடுக்கணும். இப்போ எல்லா காலிஃப்ளவரும் வறுத்தெடுத்துக்கோங்க. இப்போ கடாயில் எண்ணெய் வச்சுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு அவ்வளோத்தையும் போட்டு, பூண்டு கொஞ்சமாக வறுபட்டோடனே வெங்காயத்தால் நம்ம ஸ்ப்ரிங் ஆனியனில் லாஸ்ட்டாக இருக்கும்ல, அந்த வெங்காயம் தனியாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை போட்டு ஒரு வதக்கு வதக்கிட்டு அப்புறமா ஸ்ப்ரிங் ஆனியன் அந்த மேலே இருக்கிற அந்த லீவ்ஸ் போட்டுட்டு கொஞ்சமாக பெப்பர் தூள், கொஞ்சமாக சுகரு, அப்புறமா இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு, நம்ம எடுத்து வச்சுருக்கிற கேஷ்யூ நட்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 2-3 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்கிற சோயா சாஸ், சோயா சாஸ் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருப்பேன், அவ்வளோதான். அப்புறமா டொமேட்டோ சாஸ் இவ்வளோ போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி உப்பு போட்டுக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்து நல்லா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை அப்படியே போட்டு நல்லா ஸ்டர் பண்ணிக்கோங்க. கட்டி பிடிக்காமல் நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க. சட்டுன்னு கட்டி பிடிச்சிரும் இது. அதோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வந்த உடனே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற கோபி எடுத்து உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு கார்னிஷிங்க்கு ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்ம சுவையான கோபி மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி தான் நீங்கள் சிக்கன் மஞ்சூரியனும் செஞ்சுக்கலாம். இது கொஞ்சம் ட்ரையாக எடுத்துருக்குறேன். இதே மாதிரி உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான ரெசிபி, பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.